சூப்பர் ஸ்டார் நான் ரஜினியை பொறுத்தமட்டும் மார்ச் ஏப்ரலில் வந்து கட்சி ஆரம்பிப்பேன். 2021 ஆகஸ்ட் 15 வந்து கோட்டையில் அண்ணன் ரஜினிகாந்த் தான் முதலமைச்சர் கூடியிருக்கிறார். 2-8 மந்த்ஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும்னு சொன்னார். 2020 தான் கட் ஆஃப், அது முன்னாடி இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கா மார்ச் ஏப்ரல் கட் ஆஃப். 2021 ஜனவரி மாதமே எல்லாரும் கேண்டிடேட் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ டிசம்பர்லன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் கட் ஆஃப். ஸோ மார்ச் ஏப்ரல் கூட கட்சியை கட்டாயம் சூப்பர் ஸ்டார் ஆரம்பிச்சு. சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கீங்க, அதை வந்து முன்னாள் அமைச்சர் நேர்வு குறிப்பிட்டு பல்லாக்கு பிரச்சனை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கருத்து குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது அந்த அறிக்கை? ஜூன் 20 சத்தியமூர்த்தி பவனில் வந்து ஒரு உள்ளாட்சி சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சு நான் சொன்னேன். 200 டிவிஷனில் கடந்த முறை 2014 14 டிவிஷன் தான் காங்கிரஸ் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் சென்னையில் ஒரு 22 அசம்பிளி ஒரு அசம்பிளிக்கு ஒரு சீட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் டிவிஷன் எலெக்ஷன் நடக்கலை. அப்போ இந்த மாதிரி நிறையா கொடுக்கணும், இல்லை தேவைப்பட்டால் நம்ம வந்து தனியாக கூட நிற்கலான்னு கருத்தை உள்ளே சொன்னேன். அது ஒரு சில பத்திரிகையில் வந்துச்சு. அது அந்த கருத்தை ஒட்டி அண்ணன் நேரு அவர்கள் திருச்சியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து நாங்கள் எவ்வளோ நாள் தான் காங்கிரஸுக்கு வந்து நாங்கள் பல்லக்கு தூக்குவோம், வந்து நாங்கள்னா வாயில் வந்து குச்சி மிட்டாய் குறிந்த மாதிரி சொல்லி குச்சி மிட்டாய் சப்பிட்டு போகணுமான்னு கேட்டார். அதான் கேட்டேன், சரி இந்த நாங்குநேரி தொகுதி கொடுத்துட்டீங்க காங்கிரஸுக்கு பல்லக்கு தூக்கவும் மீண்டும் குச்சி மிட்டாய் சாப்பிட்றதுக்கும் திமுக தயாராகிட்டாங்க வந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி தான் சொன்னேன். அந்த பேசிஸை வச்சு தான் சொன்னேன்.